அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலையின் பனிரெண்டாவது பாடல் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் அந்த பாடல் இதோ தன் பெருமை தானறியா தன்மையனே எனது தனித்தலைவா என் உயிர்க்குள் இனித்த தனிச்சுவையே நின் பெருமை நான் அறியேன் நான் மட்டோ அறியேன் நெடுமால் நான்முகன் முதலாமூர்த்திகளும் அறியார் அன்புறும் ஆகம மறைகள் அறியாவே எனினும் அவரும் அவைகளும் சில சொல் அணிகின்றார் நினக்கே என் பருவம் குறியாதே என ஆண்ட அரசே யானும் அவர் போல் அணிகின்றேன் அணிந்திங்கு அருளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டார் கடவுளுடைய தன்மை எல்லாம் உள்ளவர் என்றும் கடவுளை சொல்லுவார்கள் எல்லாம் உடையார் எல்லாம் உடையவர் என்றும் சொல்லுவார்கள் எதுவும் இல்லார் என்றும் கடவுளை சொல்லுவார்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது எதுவும் வச்சில்லைன்னு சொல்லலாம் அது மாதிரியான ஒரு தனித்தன்மை வாய்ந்த நிலைதான் கடவுளுடைய நிலை அவர் வந்து எல்லாம் உடையார் ஒன்றுமிழார் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் கடவுளுக்கென்று ஒரு தனி பெருமை என்று ஒன்றும் கிடையாது நாம் கடவுளுடைய பெருமையை பேசிக்கொள்ளலாம் மனிதர்கள் ஆனால் கடவுளுக்கு தன் பெருமை அவருக்கு தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பும் அவருக்கு கிடையாது அவருக்கு இந்த உயிரினங்களுக்கு அருள் செய்வது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது அவ்வளவுதான் கடவுளுடைய வேலை அதற்காக நம்மைப் போன்று ஒரு சாதாரணமாக ஒரு டியூப்லைட்டு கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தா கூட அதில் பெயிண்டில் உபயம் என்னாருன்னு பேரை பெருசாக போட்டு அந்த வெளிச்சமே வராத நம்ம பண்ணிடுவோம் அப்போ நம்முடைய பெருமை தற்பெருமை எல்லாம் உள்ளவர்கள் பொறாமை குணம் உள்ளவர்கள் கோபம் உள்ளவர்கள் காமம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட குணத்தை நாம் மனிதர்கள் பெற்றிருப்போம் நாம் மனிதர்கள் பெற்றிருக்கின்ற அந்த தன்மைகள் எல்லாம் கடவுளுக்கும் இருப்பதாக சில பேர் நினைத்து கொள்வார்கள் அதனால்தான் இந்த சிலை வழிபாடும் நம்மை போன்றே மனிதர்களை போன்றே சிலைகளை அமைத்திருப்பார்கள் நம்மை விட பலசாலி நம்மை விட புத்திசாலி நம்மை விட உயர்ந்தவர் கடவுள் அப்படின்னு அவருக்கு நமக்கு ரெண்டு கை இருந்ததுன்னா அவருக்கு ஒரு நாலு கை வைக்கிறது இல்லை ஒரு பத்து கை பன்னெண்டு கை இப்படி வைக்கிறது அப்போ நம்ம விட பலசாலினா அவர் வந்து கையில் ஆயுதம்லாம் கொடுத்து வச்சிருக்கிறது இது எல்லாம் நம்ம கற்பனையினால் வந்ததே தவிர கடவுளுக்கென்று இப்படித்தான் இருப்பார் என்று யாராலையும் சொல்ல முடியாது அதனால தான் வெள்ளல் பெருமான் கடவுளை சொல்லும் பொழுது தன் பெருமை தானறியா தன்மையினே தன்மையினே அப்படின்னு சொல்லுவார் தன்னுடைய பெருமையை அவர் அறிகின்ற தன்மை இல்லாதவர் அப்படின்னுவர் அந்த தான் அறியக்கூடிய தன்மை இல்லாதவர் நாம் எப்படி அப்படின்னு நாமளே நம்முடைய தன்மை அறிஞ்சிருக்கிறமானா இல்லை அதனால தான் தன்னை உணர வேண்டும் என்று மூத்தவர்கள்லாம் சொல்லுவாங்க ஞானிகள் சொல்லுவாங்க தன்னை உணர்ந்தால்தான் தலைவனாகிய இறைவனை உணர முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்மளே இன்னும் உணராமல் இருக்கிறோம் நம்ம உணர வேண்டியது அவசியம் ஏனென்றால் நம்முடைய கீழ்குணங்களிலிருந்து மேலோங்க வேண்டும் கீழ்குணங்களை எல்லாம் விலக்கி விட்டு நல்ல குணங்களில் நாம் மேலேற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவன் எல்லா உயிர்களையும் படைக்கின்றவன் ஐந்தொழில் ஆற்றல் உள்ளவன் எல்லா உலகங்களுக்கும் கோடிக்கணக்கான அண்டங்களுக்கும் அருளை வாரி வழங்குபவன் இவ்வளவு அண்டங்களுக்கும் வெளிகளுக்கும் அருளை கொடுத்தாலும் அந்த அருள் குறையாமல் இருக்கின்றவன் அந்த தன்மை உள்ளவன் எல்லாமாக நிறைந்தவன் இந்த பிரபஞ்சமாகவே இருப்பவன் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான் ஆனாலும் இறைவனுக்கு நம் அந்த கர்வம் வர்றதில்லை அதனால தான் தன் பெருமை தானறியா தன்மையினே தன்மையனே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார் எனது தனித்தலைவா என் உயிர்க்குள் இனித்த தனிச்சுவையே நம்முடைய உயிருக்குள் ஆன்மாவிற்குள் உள்ளொளியாக விளங்குகின்ற அந்த அருள் அமுதமே அந்த ஒளி சுடராக இருக்கின்ற தன்மையில் இருக்கின்றவர்தான் இறைவன் இப்போ இந்த பெரு அவர் பெருமையை அவர் அறிந்து கொள்ளவில்லை என்பது வேறு நாமும் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அவர் அறிந்து கொள்ளலனாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யார் எல்லாம் அருள் கொடுக்கிறார்களோ இரக்கம் கொள்கிறார்களோ நம்மீது பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்பது போன்று அவர்கள் பணி செய்து கொண்டே கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பற்றி நினைப்பதற்கு அவர்களுக்கே நேரம் இருக்காது ஆனால் அந்த பணியின் தன்மையாக நாம் சில நன்மைகளை பெற்றோமே ஆனால் நாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெருமையை இன்னாரின் பலரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இறைவனிடம் இப்பொழுது நாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று பிறரிடம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இறை அருளுடைய தன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதைத்தான் வள்ளல் பெருமான் அது திருவருட்பாவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு வள்ளல் பெருமான் சொல்வார் தன் பெருமை தானறியா தன்மையினே என்று கடவுளை சொல்லிவிட்டு நின் பெருமை உன்னுடைய பெருமையை நானும் அறிய மாட்டேன் எனக்கும் தெரியாது நம்மை உணர்ந்து கொண்டால்தான் நம்முடைய நம்மை படைத்த இறைவனைப் பற்றி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் இறை நம்மை உணர்ந்து கொள்வது என்பது நம்முடைய ஆன்மாவின் தரத்தை நம்முடைய தரத்தை உணர்ந்து கொள்வது ஆன்மாதான் நாம் அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஆன்மாவினுடைய தன்மையை உடையவர்களாக இருக்கிறோம் அப்போ தான் நான் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு நம்மை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை கூட நமக்கு இல்லை நின் பெருமை உன்னுடைய பெருமை நான் அறியேன் எனக்கும் நானும் உன்னை உன்னுடைய பெருமையை அறிந்து கொள்ளவில்லை உன்னுடைய பலவித இந்த தோற்றங்கள் வடிவங்கள் உன்னுடைய அருள் வல்லபங்கள் இதனையெல்லாம் நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அறியேன் நான் அறியேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அடுத்தவரை நான் மட்டும் அறிய நான் மட்டுமா உன்னை தெரிந்து கொள்ளவில்லை நெடுமால் திருமால் அறிந்து கொள்ளவில்லை நான்முகன் முதலா மூர்த்திகளும் அறியார் இங்கே மகாவிஷ்ணு நான்முகன் என்ற பிரம்மா இவர்கள் முதலாக மூர்த்திகள் பலரும் அறியார் என்றார் இங்கே மூர்த்திகள் என்பது ஐந்து பேரை குறிக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரர் சதாசிவர் இந்த ஐந்து பேருந்தான் பஞ்ச மூர்த்திகள் ஐந்து மூர்த்திகள் இந்த மூர்த்திகள் நெடுமால் நான்முகன் முதலா மூர்த்திகளும் அறியார் இந்த ஐந்து பேருமே ஐந்து பேருக்குமே உன்னை பற்றி தெரியாது எனக்கு மட்டுமா நான் மட்டுமா அறிந்து கொள்ளவில்லை உன்னை அறிந்து கொள்ளாதவர்கள் முதன்மையாக இருக்கின்ற அந்த ஐந்து பேருமே அறிந்து கொள்ளவில்லை அறியார் அன்புறும் ஆகமும் மறைகள் அறியாவே இந்த அன்பிற்குரிய ஆகமங்கள் வேதங்கள் மறைகள் இந்த ஆகமங்களும் வேதங்களுமே உன்னை அறிந்து கொள்ளவில்லை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரர் சதாசிவர் அறிந்து கொள்ளவில்லை வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகமங்கள் இது எதுவும் உன்னை அறிந்து கொள்ளவில்லை என்று வள்ளல் பெருமான் சொல்றார் நெடுமால் நான்முகன் முதலா மூர்த்திகளும் அறியார் அன்புறும் ஆகம மறைகள் அறியாவே இப்படி ஐந்து மூர்த்திகளும் அறிந்து கொள்ளவில்லை ஆகமங்களும் வேதங்களும் அறிந்து கொள்ளவில்லை அப்படி இருந்தாலும் கூட இந்த ஆகமங்களும் வேதங்களும் மூர்த்திகளும் சில அவரும் அவைகளும் அவரும் என்பது ஐந்து மூர்த்திகள் அவைகளும் என்பது ஆகமம் மறைகள் இப்போ அவரும் அவைகளும் சில சொல் அணிகின்றார் நினைக்கே சில சொல் அணிகின்றான் யாருக்கு இறைவனுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு ஆண்டவரை முழுசாக அறிந்து கொள்ளவில்லை ஐந்து பேரும் அறிந்து கொள்ளவில்லை ஆகமங்களும் மறைகளும் அறிந்து கொள்ளவில்லை அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்களும் அவைகளும் சில சொல் அணிகின்றார் நினைக்கே அவைகள் என்பது ஆகமங்கள் மறைகள் அவர்கள் என்பது ஐம்பெரும் மூர்த்திகள் இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன்னை பாடி பணிகின்றார் உன்னடை உன்னை தோத்தரிக்கின்றார் உன்னை உன்னை துதிக்கின்றார்கள் இப்படி துதிப்பதற்கு உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை எப்படி இறைவனை கும்பிடுவதற்கு கால நேரம் பார்க்க தேவையில்லையோ அப்படித்தான் இறைவனை வணங்குவதற்கும் வயது இந்த பருவம் இதையெல்லாம் குறிக்காமல் இதனையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நாம் இறைவனை வணங்க வேண்டும் அப்படித்தான் ஐம்பெரும் தெய்வங்கள் உன்னை பற்றி முழுமையாக அறியாமல் இருந்தாலும் அவர்களும் சில சொல் மாலைகளை உனக்கு அணிவித்திருக்கிறார்கள் மறைகளும் ஆகமங்களும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன்னை பற்றி தெளிவாக வேதங்களிலும் ஆகமங்களிலும் தெளிவாக குறிக்கப்படவில்லை என்றாலும் குழப்பங்களை குறித்திருந்தாலும் கூட அவைகளும் உன்னை வணங்குகின்றனர் சொல் மாலை அணிகின் அணிவிக்கின்றனர் அணிகின்றனர் உனக்கு அணிவிக்கிறார்கள் அதே போன்றுதான் என் பருவம் குறியாதே என ஆண்ட அரசே வள்ளல் பெருமானாருக்கு அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத் தடைவித்திட அவரும் இகத்தே பறத்தை பெற்று மகிழ்ந்திடுதிற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்பார் இந்த பருவம் குறியாது அருளை வழங்குவது இறைவன் மட்டும்தான் கடவுள் எந்த நேரத்தில் வள்ளல் பெருமானாருக்கு அருளை கொடுக்கிறார் என்றால் அவருடைய தாயின் கருப்பையிலே இருக்கின்ற பொழுதே அவருக்கு அருளை வழங்குகிறார் நான் இங்கே வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்னைக்கு அவர் பிறந்தாரோ பிறந்த முதல் நாள் குழந்தைக்கே அவருக்கு கருவிலேயே திருவுற்றவர் கருவே நம்முடைய இறை அருளால் தான் வந்தது அவர் இந்த தேசத்திலே இந்த நாட்டிலே பிறந்த உடனேயே அவருக்கு அருளை பெற்றேனே என்று வள்ளல் பெருமான் சொல்வார் அப்போ அதற்கு சிறு குழந்தை சிறு பருவம் ஐந்து வயது ஏழு வயது ஒம்பது வயது பனிரெண்டு வயது என்ற கணக்கெல்லாம் கிடையாது என் பருவம் குறியாதே என்னை ஆண்ட அரசே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார் அப்போ என்னுடைய பருவம் என்னுடைய வயது என்னுடைய தன்மையெல்லாம் எதையும் குறித்திடாமல் எனக்கு உன்னுடைய அருள் பூரணமாக கிடைத்திருக்கிறது என்னை ஆண்டு கொண்ட அரசே என்று சொல்வார் இப்படித்தான் கடவுளுக்கோ கடவுளை பற்றி யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் நாம் கடவுளை வணங்குவது என்பது அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே தெரிந்து கொள்வோம் இறை அருளை பெறுவதற்கு வயது வித்தியாசம் இல்லை நேரம் காலம் ராகு காலம் யமகண்டம் இதையெல்லாம் கடவுளை வணங்குவதற்கு கிடையாது வள்ளல் பெருமான் சிறு குழந்தையிலேயே கடவுளின் அருளை பெற்றிருக்கிறார் இன்னொன்று அந்த ஏழு வயது ஒன்பது வயது பனிரெண்டு வயதிலே என்னை ஆண்டு கொண்ட பெருமானே என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார் அப்போ நம்ம வந்து ஒன்பது வயதிலே அவர் கடவுளுடைய அருளை பெற்றார் என்று வைத்து கொண்டாலும் கூட இந்த பருவம் குறியாது என ஆண்ட அரசே யானும் அவர் போல் அணிகின்றேன் அணிந்திங்கு அருளே நானும் உன்னை பற்றி முழுமையாக நான் அறியவில்லை எப்படி ஐம்பெரும் தெய்வங்களும் அறியவில்லையோ மறைகளும் ஆகமங்களும் அறியவில்லையோ அப்படி அறியவில்லை என்றாலும் உன்னை வணங்கி அருள் கிடை தற்காக வணங்குகின்றார்களே அதே அவருடைய சொல் மாலையை அணிவித்தார்களே அதே போன்று உன்னை நான் அறியாவிட்டாலும் கூட உன் நீ என்னை கொண்டாய் பருவம் குறியாது கொண்டாய் என்னுடைய வயது பாராமல் இளம் வயதிலேயே கொண்டாய் எனவே நான் உன்னை அறியாமல் இருந்த காலத்தில் இருக்கின்ற நிலையில் கூட என்னுடைய இந்த யானும் அவர் போல் அணிகின்றேன் என்னுடைய சொல் மாலையை உன்னுடைய திருவடி கமலத்திலே நான் அணிகின்றேன் நீ அணிந்து எனக்கு அருள்வாயாக என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே சொல்லுவார் இது அறியவில்லை என்றாலும் அறியக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடியவர் ஆண்டவர் என்ற உண்மை நமக்கு இங்கே விளங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்